ஒயிட்ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். சைக்கிள் வாங்க சேமித்த பணத்தை கொரோனா நிதியாக வழங்கிய சிறுவனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சர்ப்ரைஸ் பரிசு கொடுத்து அசத்தியுள்ளார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இளங்கோ தீபா தம்பதியினர். இவர்களது மகன் அரிஷ் பர்மன், 7 வயது. அரிஷ் பர்மன் தான் சைக்கிள் வாங்குவதற்காக உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்திலிருந்து 1000 ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தான். மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களும், கொரோனாவில் இருந்து மக்களை காக்கவும் சிறுவன் அரிஷ் பர்மன் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்தான். இதனை அறிந்த முதல்வர் மு க ஸ்டாலின் சிறுவனின் செயலை பாராட்டும் விதமாக மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான கோ தளபதி மூலம் சிறுவனுக்கு ஒரு புதிய சைக்கிளை வாங்கி பரிசாக கொடுத்தார். கொரோனா நிவாரண நிதி வழங்கியது குறித்து தெரிவித்த சிறுவன் அரிஷ் பர்மன், 2 வருஷமாக சைக்கிள் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாமான்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா சரின்னு சொன்னாங்க. உடனே உண்டியலில் இருந்த பணத்தை ஸ்டாலின் தாத்தாவிற்கு அனுப்பினேன் என கூறினான். இந்த நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்டு சிறுவன் அரிஷ் பர்மனுக்கு முதல்வர் சர்ப்ரைஸ் கொடுத்தார். அப்போது சிறுவன் படிப்பு குறித்து விசாரித்த முதல்வர் சைக்கிள் பிடித்துள்ளதா என கேட்டார். உடனே முதல்வர் பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த சிறுவன் தமக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தான். சிறுவனின் செயலை பாராட்டும் விதமாக முதல்வர் சைக்கிள் வாங்கி கொடுத்தவுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.